ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. வைராக்கிய வஞ்சகத்தோட கடைசி ஸ்லோகம். நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்தி மே ஹஸ்தி சைலாக்ரே வஸ்துபைதாமஹம் தனம். இத்தனை ஸ்லோகத்துக்கு முத்தாய்ப்பா ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். இது நாம் கொண்டாடுறோமோ இல்லையோ, சிங்கேரி பீடத்தில் இருக்கக்கூடியவாள்லாம் அத்வைத சந்நியாசிகள், அவா கொண்டாடுறா. எந்த அத்வைத சந்நியாசிக்காக எழுதப்பட்ட ஒரு ஸ்லோகமோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சந்நியாசிகள் இந்த ஸ்லோகத்தை கொண்டாடுறா அப்படிங்கிறச்சே நம்ம சுவாமியோட பிரபாவம் தெரியறது. நாம் இன்னும் எவ்வளோ கொண்டாடணும் நம்ம சுவாமியை அப்படிங்கிறதும் தெரியறது. இந்த ஸ்லோகமே ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். மீதி ஸ்லோகங்களை காட்டிலும் இதுக்கு தனி ஒரு அழகு உண்டு. கேட்குறா எது தனம் அப்படிங்கிறத போன ஸ்லோகத்தில் சொன்னார் பார்த்தசாரதி. கிருஷ்ணன் பகவான் தான் எனக்கு தனம் அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்போ கேட்டா அவள்லாம், பக்கத்தில் இருக்கிற வாழ்லாம் கேட்டான்னு நினச்சிக்கோங்க. என்ன கேட்டா அப்படின்னா, என்ன இவர் தனம்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கார், வெல்த்து வெல்த்து தானே முக்கியம், அது இல்லாத எப்படி இவர், ஓஹோ சரி இவர் கதை வேற போல இருக்குது, இவர் அப்பா சொத்து தாத்தா சொத்து அந்த பரம்பரை சொத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கார் போல இருக்குது, அதனால தான் இவர் எதுவும் சம்பாதிக்க வேண்டாம் அப்படின்னு ஜாலியாக இருக்கார் அப்படின்னு சில பேர் நினச்சின்ட்டா. ஐயோ இப்படிலாம் நினச்சின்ற போகிறாளேன்னு இந்த ஸ்லோகத்துக்கு பதில் சொல்கிறார் ஸ்லோகத்தில். அவள்லாம் என்ன நினச்சின்ட்டான்னா, ஓஹோ இவர் உஞ்சவிருத்தி பண்ணுறதெல்லாம் சும்மா போல இருக்குது, ஏதோ பைசா வச்சுன்னு இருக்கார் பேங்க் கஜானால, இல்லை நஞ்சை நலம் புஞ்சை நலம் இதெல்லாம் வச்சுன்னு இருக்கார், அதனால இவர் எதுவும் உழைக்காத அப்படி சம்பாதிக்கிறவாளெல்லாம் பார்த்து வச்சுன்னு இருக்கார், சம்பாதிக்கிறவாளெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு நினச்சிருக்கிறவா. அது கிடையாதான். சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் ஆச்சரியமாக பதில் சொல்கிறார். எனக்கு பித்ரார்ஜிதம் அப்படிங்கிற சொத்து ஒன்றும் கிடையாது, இல்லை நானே என்னோடய சின்ன வயசில் சம்பாதிச்சு வச்சுருக்கிற சொத்து பேங்க் பேலன்ஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. எங்கள் அப்பாவும் உஞ்சவிருத்தி தான், சோமயாஜி தான், சோமயாகங்கள்லாம் பண்ணவர், நானும் உஞ்சவிருத்தியில் தான் இருக்கேன், அதனால் அப்பாவுக்கும் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கிடையாது, எனக்கும் கிடையாது. நான் சின்ன வயசுலேயும் எங்கேயும் போய் சம்பாதிக்கலை, ஞானத்தை தான் சம்பாதித்தேன். ஆனால் எங்கள் பாட்டனார் சொத்து ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரம்பரையாக வந்த சொத்து அப்படின்னு அர்த்தம். என்ன சொத்து அப்படின்னா, ஹஸ்தி சைலாக்ரே கரிகிரி அப்படின்னு சொல்லக்கூடியதான யானமலை அப்படின்னா காஞ்சிபுர க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்தில் சத்யவிரத க்ஷேத்திரம்னு பேர் காஞ்சிபுரத்துக்கு. அந்த காஞ்சிபுரம்னே ஏன் பேர் வந்ததுன்னா, கைதி பிரம்மணோ நாம தத்ராஞ்சிதோ ஹரிஹி, பிரம்மாவுக்கு க அப்படின்னு பேர். அந்த பிரம்மாவானவன் எங்கே பெருமாளை பிரார்த்தனை பண்ணி பெருமாளை வரவழித்தானோ அந்த க்ஷேத்திரத்துக்கு காஞ்சிபுரம் அப்படின்னு பேராச்சு. அதில் சத்யவிரத க்ஷேத்திரம், காஞ்சிபுரமே சத்யவிரத க்ஷேத்திரம். அதை தேசிகன் சொல்கிறச்சே, முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி, மோக்ஷபுரி அப்படிங்கிறது ஏழு உண்டு, அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா துவாரவதி புரி துவாரவதி அப்படின்னு சொல்லி ஏழு மோக்ஷஸ்தலங்கள். அங்கே போய் வாசம் பண்ணாலே மோக்ஷமா அப்படின்னா அப்படி இல்லை. அங்கே போய் வாசம் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு நல்ல சம்ஸ்கிருதி சம்ஸ்காரம் ஏற்பட்டு ஆச்சாரியாள்கிட்ட போய் பரநியாசத்தை பண்ணிட்டு அப்புறம் மோக்ஷத்துக்கு போவோம்னு சம்பிரதாயம். அப்போது அந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தில் யானமலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது, அதுதான் தேவப்பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடியதான மலை அத்திகிரி. அது மேலே இருக்கக்கூடிய சொத்து தான் என்னுடைய சொத்து. என்னுடைய சொத்து அப்படின்னா எங்கள் பாட்டனார் வழியாக வந்த எனக்கு வந்ததான சொத்து அப்படின்னு நேரம்.
இந்த ஸ்லோகத்திலே ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரே பதத்துக்கு ரெண்டு அர்த்தம். பைத்தாமகம் தனம் அப்படின்னா எங்கள் பாட்டனாருடைய சொத்து, பாட்டனார் மூலமாக இவா அப்பாவுக்கு வந்திருக்கு, இவா அப்பாவுக்கு மூலமாக சுவாமிக்கு வந்திருக்கு, சுவாமிக்கு மூலமாக குமார வரதாச்சாருக்கு வந்திருக்கு, இப்படி பரம்பரையாக வந்த சொத்து தேவை பெருமாள்னு ஒரு அர்த்தம். பைத்தாமகம் தனம் அப்படின்னா பிதாமகன் அப்படின்னு பிரம்மாவுக்கு பேர். அந்த பிரம்மா மூலமாக தான் தேவை பெருமாளே அந்த இடத்துக்கு வந்தார். எப்படி அப்படின்னா, பிரம்மா மனசாந்தியே ஏற்படலை, அதனால் அவருக்கு பகவானை சாட்சாத்காரம் பண்ண முடியல சத்தியலோகத்தில். அப்போது ஒரு அசரீரி சொல்லித்து 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணு, அப்போது பகவானை அந்த பாப்பமெல்லாம் உனக்கு போயிடும், அப்போ நீ பகவானை சேவிக்கலாம், உன் மனசுலேயே உபாசனை பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அஸ்வமேதம் பண்ணுறதுக்கே ஆயுசு தீந்துடும். இதில் 100 அஸ்வமேதம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அஸ்வமேதம் பண்ணால் 100 அஸ்வமேதம் பண்ண பலன் எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரில் பண்ணு, பண்ணியனல் விரதமெல்லாம் பலிக்குமென்று பாரதத்தை பங்கயத்தோன் பணிந்திட்டானே. தேசிகன் தான், எங்கே போனாலும் தேசிகனை தொடாத உபன்யாசம் அப்படிங்கிறது பண்ணவே முடியாது யாராலையும். கேவலம் ஸ்ரீ வைஷ்ணவாளால் மாத்திரமில்லை, கேவலம் தேசிக சம்பிரதாயஸ்தாளால் மட்டும் இல்லை, யார் உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னா சுவாமி தேசிகனை டச் பண்ணாதே இருக்க முடியாது. அப்போது அந்த இடத்துல போய் பிரம்மா வந்து தபஸ் பண்ணுறார். அதுக்கு சரஸ்வதி அப்படிங்கிறவ தன்னுடைய தர்மபத்னியை தான் யாகத்துக்கு கூப்பிடுறா, வரமாட்டேன்னு சொல்லிட்டா. இவர் இன்னொரு பத்னியை வச்சு பண்ணின்னு இருக்கிறத பார்த்துட்டு கோபம் வருது, நதியாக வரா. அதுக்கு பகவான் வேகாசேது அப்படின்ற ஒரு அணையாக பெருமாள் படுத்துக்கிறார் நடுவில். அச்சுதன் அனைத்தனைய அத்திசை வரத்தகைய வற்றணுகினாள், அச்சுதன் அனைத்தணுவில் அத்திசை வரத்தகைய வற்றணுகினாள் அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார். அந்த பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னா, பிரம்மா யாகம் பண்ணிகிட்டே இருக்கிறச்சேவே யாகத்திலேருந்தே அவதாரம் பண்ணார். சுகலேசமென்னிய சூழ்வினை தீர்க்க துணிந்தயனார் அகலாத வன்புடன் கொண்ட அயமேத வேதியின்மேல் புகழோங்கு பொன்மலை என்னதோர் புண்ணிய கோட்டியுடன் பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதே. அந்த யாக வேதியிலேயே பகவான் புண்ணியகோட்டி விமானத்தில் பகவான் ஆவிர்வாவம் பண்ணி பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்பேற்பட்ட தேவப்பெருமாள் ஹஸ்தி சைலாகிரத்தில் மலையோட உச்சியில் இருக்கக்கூடியதான தேவப்பெருமாள் தான் எங்கள் ஆத்து சொத்து, பிரம்மாவோடைய சொத்து அது, அந்த பெருமாள் தான் எங்களுக்கும் சொத்து அப்படின்னு தன்னோட வைராக்கியத்தை, இந்த அளவுக்கு வைராக்கியத்தை பறக்க பேசினவா யாரு அப்படின்றது அடியனுக்கு தெரியல. அதுவும் வைராக்கியம் அப்படிங்கிறது நம்மளை மாதிரி கீழ்பட்ட மனுஷால்கிட்ட இருந்தாலே அது பெரிய விஷயம். ததியாராதனம் எப்படி இருந்ததுன்றத வைத்தவலிக்காரன் சொல்லக்கூடாது, நல்லா சாப்பிட்றவா சொல்லணும். அந்த மாதிரி வைராக்கியம் அப்படிங்கிறது ஞானம் நிறைய இருக்கணும், ஆத்மகுணங்கள் நிறைய இருக்கணும், அவாகிட்ட வைராக்கியம் இருக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். அப்போது சுவாமி தேசிகன் இந்த வைராக்கிய பஞ்சகம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை அந்த வித்யாரண்யர் அப்படிங்கிறவருக்கு எழுதி அனுப்புகிறார். இன்னொரு சரித்திரம் வித்யாரண்யர் விஷயத்திலேயே, இந்த வித்யாரண்யர்ன்றவர் பெரிய அத்வைதி, பெரிய வித்வான், சந்தேகமில்லை. அக்ஷோபியமுனி அப்படின்னு ஒரு மத்வ சந்நியாசி, துவைத்த சந்நியாசி, அவரும் பெரிய வித்வான். அவ ரெண்டு பேருக்குள்ள வாதம் வந்தது, நீ சரியா நான் சரியா அப்படின்னு, தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியத்தில். அப்போது ரெண்டு பேரும் என்ன சொன்னால், நான் சொல்கிறதெல்லாம் நீர் தப்புன்னு சொல்கிறீர், நீர் சொல்கிறதெல்லாம் நான் தப்புன்னு சொல்கிறேன். அப்போது ஒரு நடுவர் வேணும் இதுக்கு, நம்ம ரெண்டு பேருடைய வாத சண்டைக்கு யாரை போடலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே யோசிக்காத சொன்ன ஒரே பதில் சுவாமி வேதாந்த தேசிகன். ஏன்னா அவருக்கு இப்போ நடுவராக போடுறவாளுக்கு என்ன அப்படின்னா, அக்ஷோபியமுனி சொல்லக்கூடியதான துவைத்த சித்தாந்தமும் தெரியணும், வித்யாரண்யர் சொல்லக்கூடியதான அத்வைத்த சித்தாந்தமும் தெரியணும். அப்போது அவள் ரெண்டு பேருக்கும் தெரியும், சுவாமி தேசிகனுக்கு எல்லாமே தெரியும், அதனால் அவர் நடுவராக போடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஏகோபித்த மனதா சுவாமி தேசிகனை வர சொன்னால், தேசிகனை வாதத்தெல்லாம் கேட்டார். ஃபைனல் ரிசல்ட் தேசிகன் தான் கொடுத்தார். அசினா தத்துவம் அசினா பரஜீவ பிரபேதினா வித்யாரண்ய மகாரண்யம்
அக்ஷோபிய முனிஹி அச்சினது. இந்த தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியத்தினால வாக்கியமாகிற கத்தியினால வித்யாரண்யர் அப்படிங்கிற பெரிய காட்டை அக்ஷோபிய முனின்றவர் வெட்டி சாய்த்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் கொடுத்தார். அப்பேற்பட்ட ஞானம் சுவாமிக்கு, அதாவது நாம மாத்திரம் சுவாமி தேசிகன் ஞானவான் அப்படின்னு சொல்கிறதில்ல, இது நம்ம மதம், நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மாத்திரம் சொல்லலை, அத்வைத சம்பிரதாயம் என்ன, மாத்வ சம்பிரதாயம்னு சொல்லக்கூடியதான துவைத்த சம்பிரதாயத்திலையும் சுவாமி தேசிகனுடைய ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்குது. நாம தான் நிறைய கொண்டாடாமல் ஆச்சாரியாள் அப்படிங்கிறவாளை நாம் கொண்டாடாமல் புது புது குருமார்கள், அதுலேயும் சத்குரு, குருவே நல்லவர் தான், அதில் என்ன சத்குருன்னு தெரியல, அப்போ ஏற்பட்டவாளெல்லாம் நாம் கொண்டாடின்னு இருக்கோம். நம்ம ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜர், சுவாமி சுவாமி தேசிகன் இவாளெல்லாம் கொண்டாடாத யார் யாரையோ கொண்டாடின்னு இருக்கோம். இப்போ ஏற்பட்ட வைராக்கிய பஞ்சகம் வேறு யாரால் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி நாம் வந்து ஒரு கௌரவத்தோடு இருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கர்வத்தோடு நாம் வந்து இதை எங்கள் ஆச்சாரியன் மாதிரி முடியுமா அப்படின்னு மாறத்தட்டின்னு சொல்லணும், சொல்லுவோம்னு நம்புகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. ஸ்ரீமதே யஜ்ஞவராஹ தாத்தையாரி மகா தேசிகாய நமஹா.